நான் வந்து நேத்தி அங்கே மீரான் சாஹிப் தெருவில் வந்து எங்களுடைய சங்க அலுவலக கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்துல பதிவு பெற்றோம். அன்று நாங்கள் ஒருமுறை பத்திரிகையாளர்களை கொஞ்சம் வந்தாங்க, ஊடகத்துறை சார்ந்தவர்கள் அன்றைக்கு அங்கே தான் சந்தித்தோம். ரொம்ப அவங்களுக்கு வந்து அங்கே வந்து வர்றது, அங்கே போக்குவரத்து நெரிசல் அது இது பல ப்ராப்ளம் இருந்ததுனால நேத்தி பலவித தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே சந்திக்க இயலவில்லை. ஆனால் மரபு ரீதியாக என் வாழ்க்கையில் பல கட்டத்தில் எனக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய உங்களை நான் சந்தித்து உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு பல விஷயங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நான், வழக்கம் போல உங்களுடைய இன்னும் சொல்ல வழக்கம் போல என்று சொல்வதை விட வழக்கத்திற்கு மாறாக, என்ன வழக்கத்துக்கு மாறாகனா, இதுக்கு முன்னாடி இருந்த டி ராஜேந்தர் ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜேந்திராவும் ஒரு கட்சியின் ஒரு தலைவராகவும் உங்களை சந்திச்சிருப்பேன் திரைப்படத்துறையை சார்ந்த. அப்போ நீ எனக்கு கொடுத்த ஆதரவு என்பது வேற. இன்றைக்கு சென்னை செங்கல்பட்டு அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் திரைப்பட விநியோகஸ்தர்களின் சங்கத்தின் தலைவராக ஒரு காலம் இறைவன் கொடுத்த ஒரு வரம், இது இறைவன் கொடுத்த ஒரு இறைவன் தரும் வெற்றி, காலம் தரும் வெற்றி, இது ஒரு பெருவெற்றிலாம் சொல்ல மாட்டேன். இந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கம் காலம்தான் சொல்லும். அப்படிப்பட்ட இந்த வெற்றியை நான் பெற்று நான் வந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உங்களுடைய உறுதுணை தேவை, உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஏன்னா சில விஷயங்கள் பண்ணணும், ஏதோ ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவர் ஆகிட்டேன் அப்படின்னா, இதற்காக திரு மன்னன் அவர்கள் இந்த துறையில் இந்த தேர்தலில் நான் நிற்கணுங்கிறதுக்கு ஏன் இங்கே மன்னன் இங்கே வந்து இது பண்ணார்னா, இந்த தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என்பதற்கு பல விதமான காரணங்களை எடுத்து வாதாடி போராடி எடுத்து கூறி எடுத்து எம்பி என்ன இந்த தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு திரு மன்னன் வந்து என்னோட நண்பன் ஒரு காரணம். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு என் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்களை கொண்டு அந்த சங்கத்தை எப்படி நடத்துவது என்பது, அதை சாதுரியமாக நடத்த வேண்டும், சாணக்கியத்தனமாக நடத்த வேண்டும். அது மட்டும் சங்கத்தில் இருக்கக்கூடிய நலிந்த நசிந்த கலைஞர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பது, எங்கள் சங்கத்தை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு புறமாக இருந்தாலும், இந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நான், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான், அதாவது செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னன், இப்போ எங்களுக்கு என்னென்ன ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. ஒரு சங்கத்துடைய தலைவர் செயலாளர் ரெண்டு பேர், ரெண்டு கண்ணு இருந்தால் தான் பார்வை. எப்படி இந்த திரையுலகத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற எங்களுடைய பார்வையை எதிர்நோக்கி கொண்டு உங்களுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால் சில கருத்துக்களை இன்னைக்கு சொல்லிடுவோம். இன்னொன்று, ஒரே நாளில் எல்லா கருத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. ஏன் சட்டசபை அத்தனை நாள் கூடி அவ்வளோ நேரம் விவாதிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏன் நாடாளுமன்றம் கூடி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண, நான் உங்கள்கிட்ட எங்களால் என்ன முடியுங்கிறத சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன், மீதியெல்லாம் அப்புறமா தான் சொல்ல முடியும். ஆனால் செங்கல்பட்டு தேர்தல், இது சென்னை என்பது ஒரு தலைநகரம், அதே போல காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம், அது ஒரு இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சாதாரண அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம். இதன் தலைவராக ஆகியிருக்கக்கூடிய நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு தென்னார்காடு மாவட்டத்தின் அசோசியேஷன் மற்றும் திருச்சி திரைப்பட விநியோக சங்கத்தின் சங்கம், எங்களுடைய மதிப்புக்குரிய சேலம் திரைப்பட விநியோக சங்கம், கோயம்புத்தூர் திரைப்பட விநியோக சங்கம், மதுரை திரைப்பட விநியோக சங்கம் மற்றும் திருநெல்வேலி திரைப்பட விநியோக சங்கம், இந்த எல்லா இதில் வடார்காடு கூட திரைப்பட விநியோகர்கள் சங்கம், இந்த எல்லா சங்கத்தையும் இது பண்ணால் தமிழ்நாட்டில் திரைப்பட விநியோகர்கள் சங்கத்தோடு ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரேஷன், அதற்கும் இந்த முறை திஸ் டர்ன் சென்னை செங்கல்பட்டு இங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அங்கேயும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இதுனால் இந்த மாதமே அந்த ஃபெடரேஷனுடைய அதற்கும் அந்த கூட்டமைப்புக்கும் தலைமை பொறுப்பேற்று இங்கிருந்து அங்கே போய் அந்த கூட்டத்தையும் கூட்டி சில முக்கியமான முடிவுகளை திரையுலகத்தில் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்கிறேன். எந்த கருத்து இப்போ நான் இங்கே பதிவு பண்ணா கூட இது ஒரு தனிப்பட்ட டி ராஜேந்தராக நான் திரையுலகத்தில் 1979 ஒருதலையராகும் படம் எடுப்பதற்காக உருவாகி வந்து 2019 முடிச்சு இப்போ 2020 அடி எடுத்து வச்சுருக்கேன். 40 கால திரையுலக வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கின்ற காரணத்தால் பல கட்டத்தில் பல துறையில் பல இடத்துல அடிப்பட்டு வாழ்க்கையின் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிமட்டத்திலேருந்து வந்தவன்றதுனால இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன், தயாரிப்பாளராக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கிறேன், எக்ஸிபிட்டராக திரையரங்கத்தின் உரிமையாளராக இருந்திருக்கேன், எல்லா போராட்டத்தையும் சந்தித்த காரணத்தால் எனக்குள்ள ஒரு
போராட்டத்தின் தொகுப்பு தெரியும், ஒரு போராட்டத்தின் வரலாறு தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு சினிமா படக்கூடிய பாட்டை, அதுவும் கடந்த கொஞ்ச காலமாக சினிமா உலகத்தில் எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் உடனே பஞ்சாயத்து படம் எடுத்தவங்க பஞ்சு பஞ்சா பறந்துட்டு இருக்காங்க. விநியோகர்கள் படத்தை வெளியிட முடியாம சிக்கல், பயங்கரமான பிக்கல் புடுங்கள். இவ்வளவு பிரச்சனைகளும் ஏன் இந்த சிலை உலகம் எதிர்நோக்குகிறது என்பதை கூர்ந்து கவனித்து, நான் ஓரத்திலே தூரத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்து இருந்தால் போராது, நீங்கள் கரை ஓரத்திலே ஒதுங்கி இருந்து விடக்கூடாது. இந்த போராட்டத்திலே இந்த களத்திலே நீங்கள் களம் இறங்கி வர வேண்டும். திரையுலகத்துக்கு உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று மன்னன் போன்ற எண்ணற்ற நண்பர்கள், தோழர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய அபிமானிகள், அவர்கள் வலியுறுத்திய காரணத்தால் தேர்தலில் போய் நின்று வெற்றி பெற்ற இந்த சூழ்நிலையில் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், இதை வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், ஏதைனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். இதை நான் இதை இறைவன் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நம்பர் ஒன், இன்னைக்கு சொல்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இன்னைக்கு இந்த தலைவர் பதவியெல்லாம் எதுவுமே இல்லாமலே நம்மளுடைய திரைப்பட இது வர்த்தக சபை இருக்கின்றத, தென்னக திரைப்பட வர்த்தக சபையின் வாசலிலே இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட போது சினிமா உலகத்தை பொதுவாகவே ஜிஎஸ்டி வரி எல்லா துறையில் இருப்பவர்களையும் வாட்டி விதைக்கிறது என்பதை, அதுவும் எங்கள் சினிமா துறையை வாட்டி விதைக்கிறது, தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல, வர்த்தக சபை வாசலில் போய் அது தெலுங்கு படம்னாலும் மலையாள படம்னாலும் சரி, அது கன்னட படம் என்று சொன்னாலும் சரி, இன்றைக்கு எங்களுடைய திரைப்பட உலக தமிழ் திரைப்படம் என்றாலும் சரி, எங்களுடைய திரைப்பட உலகத்தை இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு அதிகமாக விதித்தால் எங்களை வாட்டி வதைக்கும் என்பது இதை எதிர்த்து சும்மா வாயால பேட்டி கொடுக்கல, போய் போராடின என்னுடைய எங்களுடைய அபிமானிகள், எங்களுடைய ஆதரவாளர்கள், ஒத்த கருத்துள்ளவர்களை அடித்துக் கொண்டார். நீங்க போய் போராடின அப்ப ஜிஎஸ்டி வரி யூனிஃபார்ம் இந்தியா முழுவதும் போடப்பட்டு விட்டது. போடப்பட்டதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு எதற்காக கேளிக்கை வரி என்ற ஒரு வரியை தனியாக இவர்கள் விதிக்கிறார்கள் என்பதையும் எதிர்த்து நான் அன்றைக்கே குரல் கொடுத்து விட்டேன். நான் இதை இன்னைக்கு சொல்ல, தி ஃப்ளாஷ்பேக், நான் அன்னைக்கு குரல் கொடுத்தேன். அன்றைக்கு குரல் கொடுத்த போது பத்திரிகையில் உங்களுடைய ஊடகத்துறையில் அதற்கான ரெக்கார்டு இருக்கு, எடுத்து புரட்டி பாருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இதே ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் ஜிஎஸ்டி வரி போட்டாச்சு மத்திய அரசு, மத்திய அரசு போட்டதற்கு பிறகு அங்க ஆந்திர அரசு, தெலுங்கானா அரசு தனியே கேளிக்கை வரி போடவில்லை. இன்னும் சொல்ல போனால் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஜிஎஸ்டியில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய பங்கை கூட சினிமாவுக்காக விட்டு கொடுத்த அந்த மாநில அரசும் பார்க்கிறேன், கர்நாடகாவையும் பார்க்கிறேன். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் ஜிஎஸ்டி வரியை மீறி இந்த கேளிக்கை வரி சுமத்தப்படவில்லை. ஆனால் இந்த சுமத்தப்பட்ட வரி ஏன் என்ற கேள்வி அன்றைக்கு நான் கேட்டேன், அன்றைக்கு கேட்டேன். ஆனால் என்னோட வருத்தம், அன்னைக்கு போய் தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் எல்லாரையும் போய் சந்திச்சு கோரிக்கை விடுத்தவர்கள் எதற்காக ஜிஎஸ்டி வரியை மீறி இந்த 8% கேளிக்கை வரியை ஒத்துக்கொண்டு வந்தார்கள், எதற்காக, எந்த காரணத்துக்காக ஒத்து ஊதிவிட்டு வந்தார்கள், எதற்காக ஒப்புக்கொண்டு வந்தார்கள், இது நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம். அது இருக்கும்போது இன்னைக்கு ஆல் ஆஃப் எ சடன் இன்னைக்கு நாங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு முடிவை, போராடுவோம் அப்படி பண்ணுவோம், சினிமா ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு குடும்பம். இந்த சினிமாவில் 3 செக்டார், திரைப்பட தயாரிப்பாளர்கள், இவர்கள் படம் எடுத்தால் அதை வெளியிடறதுக்கு விநியோகஸ்தர்கள், இந்த விநியோகஸ்தர்களுக்கு கை கொடுத்து அந்த படங்களை போட்டு தருவதற்கு திரைப்பட உரிமையாளர்கள், இந்த 3 அமைப்புகளும், இது ஒரு முக்கூட்டு, இது ஒரு முத்தரப்பு, மா பலா வாடை முக்கணி என்று சொல்வதை போல, சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர் என்று சொல்வதை போல, இந்த 3 அமைப்புகளும் முக்கூட்டு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், ஒரு கை ஓசை தனியாக வராது, 2 கை சேர்ந்தால் தான் சத்தம் வரும். ஆனால் சினிமாவை பொறுத்தவரையிலே இந்த 3 தரப்பும் முத்தரப்பும் சேர்ந்தால் தான் முத்தெடுக்க முடியும். நான் முக்கிக் கொண்டிருப்பேன், நான் மூழ்கிக் கொண்டிருப்பேன், நான் மூச்சடக்கிக் கொண்டிருப்பேன், நான் முயற்சித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் முத்தெடுத்து விட முடியாது. இந்த முத்தரப்பும் ஒத்துழைத்தால் மட்டும்தான் இங்கே முத்தெடுக்க முடியும். அப்படின்னா இப்ப நாங்க இந்த கியூபோர்டை இதை குறைக்கிறோம், அதை குறைக்கிறோம், இதை இது பண்றோம் அப்படின்னு திரையரங்கில் இழுத்து பூடப்பட்டது, யாரை கேட்டுட்டு ஒத்து எல்லார்ட்டையும் ஒத்துழைப்பு கேட்டு இது பண்ணாங்களா? அந்த திரையரங்குகள் மூடப்பட்டு எந்த கோரிக்கையாவது வெற்றி பெற்றிருக்கிறதா?
கேட்டா சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. அதை அந்த ஆராய்ச்சியை நாம் பண்ண போறதில்லை. ஆனால் 8% என்பது திரை உலகத்தை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு இது. இந்திய அளவில் இது இல்லை. உடனே எடுத்து நாங்கள் போராடுறோம், நாங்கள் திரையரங்கத்தை மூடிடுவோம் அப்படின்னு யாரோ ஒரு செக்டார் மட்டும் சொல்லிடக்கூடாது. இன்னும் தலைமை தமிழ்நாட்டில் தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. திரு நம்மளுடைய மதிப்புக்குரிய அபிராமி நார் ராமநாதன் இருக்கிறார்கள், நம்ம ரோஹிணி தியேட்டர் பன்னீர்செல்வம் இருக்கிற அண்ணாமலை இருக்க, இன்னும் பல தரப்புப்பட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேர் இருக்க. எனக்கு தெரியும், மன்னனுக்கு தெரியும், அவ்வளவு திரையரங்க உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் திரைப்பட விநியோக சங்கத்தின் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதே போல திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முக்கியமான முன்னோடிகள் நல விரும்பிகள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு இதற்கு என்ன ஒரு முடிவு, இதை போய் கவர்மெண்ட்ல மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் சந்திப்பதற்கு நாங்கள் எங்கள் சங்கத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் என்கிற முறையில் எங்கள் பாடி மட்டுமட்டால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் அவங்கள்ட்டையும் கலந்துக்க போகிறேன். அந்த ஃபெடரேஷனுக்கு ஒரு தலைவர் பொறுப்பு இருக்கின்ற காரணத்தால் அந்த விநியோகர்கள் சார்பாக எல்லாத்தையும் கலந்து கொண்டு அவர்களிடத்தில் எங்களோட கோரிக்கை இந்த 8% ரொம்ப இதாக இருக்குது சார். இது நீங்கள் இதை வந்து வரி போடுறது அவங்களோட உரிமை சார், வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற எங்களோட உரிமை சார். அவங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லைன்னு போட்டிருக்கலாம். அவங்க அவங்களுடைய இதை இது பண்ணாங்க. எங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் முதல்ல கோரிக்கை வைப்போம், கோரிக்கை எடுத்துரைப்போம், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னதை போல, இயேசுநாதர் அவர்கள் சொன்னதை போல, தட்டுங்கள் நாங்கள் தட்டி கொண்டிருப்போம். ஜால்ராவை அல்ல, எந்த காரியம் எந்த விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டுமோ தட்டி கேட்க வேண்டுமோ அவர்களிடத்து எடுத்து எம்புவோம். ஒரு அரசாங்கத்தை முறைச்சிக்கிறது மட்டுமே சினிமா, எங்களுக்கு சினிமா என்பது என்னன்னா வேணும்னு ஒரு அப்பா அம்மாட்ட போய் குழந்தைங்க தீபாவளி இருந்தா பொங்கல் இருந்தா கேட்கிற மாதிரி ஒரு அரசு கிட்ட சினிமாவின் அமைப்புகள் என்பது எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட எங்க வலி இருக்கு, கையில வலி இருக்கா, காலில் வலி இருக்கா, இல்ல கழுத்துல வலி இருக்கா, இடது கழுத்துல வலி இருக்கா, வலது கழுத்துல வலி இருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் டாக்டரால் அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும். ஆனால் வலி எங்க இருக்கு என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு கரெக்டா சொல்ல தெரியணும். எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் அதே போல நமது செய்தித்துறை மந்திரி அவர்களையும் சந்திக்க நேரம் வாங்கி கொண்டு சந்திப்போம். சந்தித்து எங்களுடைய குரல் கொடுப்போம். அதில் இது சொல்றதுக்கு இந்த 8% மட்டும் சினிமா வாழ்ந்து விடாது. இதை தவிர திருமா உலகத்திலே சிலருக்கு வரலாம், சிலருக்கு ஏற்படுத்தலாம் வருத்தம். ஆனால் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு, ஏன் இந்திய திரைப்பட உலகத்துக்கே தேவை சீர்திருத்தம். இன்னைக்கு சினிமா சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. வெகுஜன மக்கள் சினிமா திரையரங்கத்துக்கு வர முடியவில்லை. ஏன்? இதற்கான கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும், கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும். எடுத்து சொல்லுவேன், இதை நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிக்கெட் ரேட் இவ்வளவு அதிகமாக இருந்தால் மக்கள் திரையரங்கத்துக்கு வர முடியாது, வர முடியாது. ஏன்? அது என்ன காரணம்? படத்தோட பட்ஜெட் ஏன் இதாச்சு? என்னத்துக்காக இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு டிக்கெட் ரேட்டு அப்படின்னு சொன்னா 100 ரூபாய்க்கு மேல 120 டிக்கெட்டு, 100 ரூபாய் டிக்கெட்டு, அதிகபட்சமா இவ்வளவு டிக்கெட்னா இந்த டிக்கெட் ரேட் கொடுத்து சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் வர முடியாது, தியேட்டருக்கு வரவே முடியாது. ஒரு ஏழை தொழிலாளியுடைய கூலி இதுவே வந்து 200 ரூபாய், அதில் 120 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து பார்க்கணும்னா எப்படி சார் முடியும்? அங்கே உள்ளே போனால் பாப்கார்ன் இருக்க விற்கக்கூடிய வேலை அத்தனையும் கொடுத்து குழந்தை குட்டிகளுக்கு வாங்கி கொடுத்து படம் பார்க்க முடியுமா? ஒரு நாள் ஒரு காலத்தில் திரையரங்கத்துக்கு திரைப்படங்கள் வெளியானால் அந்த படம் வெற்றி பெற்று விட்டால் தேர் திருவிழாவை போல இருக்கும், ஊர் திருவிழாவை போல இருக்கும், ஒரு பண்டிகை போல இருக்கும். அவ்வளவு மக்கள் கூடக்கூடிய இடமாக இருந்த தமிழ் திரையுலகம், இந்த தமிழ் திரையுலகத்திலே வாழ்ந்த மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலே கொடிகட்டி கோட்டையிலையும் கொடிகட்டி பறந்த அவர் வாழ்ந்த காலம் இங்கே. நடிகரத்தில் மறைந்துவிட்ட நடிகர் திலகம், நடிப்பின் இமயம், சிம்ம கருளும் சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்த காலம் இங்கே. அப்படியெல்லாம் இருந்த சினிமா, சினிமா உலகத்தில் திரையுலகம் எப்படி இருந்தது? அன்னைக்கு என்ன, இன்னார் மட்டும் இவ்வளவு பெரிய நடிகர்கள் நடித்த படம் அது மட்டும்தான் வாழ வேண்டும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சா போறோம், நடிகர்கள் நடிச்சா போறோம், இந்த படம் மட்டும் சினிமாவா? எத்தனை நடுத்தர படங்கள் வந்திருக்கும், எத்தனை இயக்குநர்கள் உருவாகி இருப்பார்கள், எத்தனை நம்முடைய இயக்குநர் திலகம் மறைந்துவிட்ட மாமேதை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படைப்பு எத்தனை, மறைந்துவிட்ட இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவோட படைப்பு என்ன, மறைந்துவிட்ட இயக்குனர் ஸ்ரீதரோட படைப்பு என்ன, மறைந்துவிட்ட இயக்குனர் பாலச்சந்திரர்களுடைய படைப்பு என்ன,
பி மாதவன் சார் டைரக்டர் இருக்கார், அவருடைய படைப்பு என்ன, ஏசி திருலோச்சந்தர் படைப்பு என்ன, எவ்வளவு பிரம்மாண்டங்களை கொடுத்து விட்ட ஜெமினி எஸ் எஸ் வாசன் இங்கே, அதை போல வந்து ஏவிஎம் நிறுவனம், அதை போல வாகின நிறுவனம், இவங்க எல்லாம் பிரம்மாண்டமான படம், படத்தை எடுத்து அவங்க மட்டும் கோடி கோடியா வீட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போயில, அவர்கள் பிரம்மாண்டமான படம் எடுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் என்று ஒரு படம் எடுத்து வெற்றி பெற்றார் என்றால் எப்படி சும்மா சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? ஏழை, ஒரு ஏழை விவசாய ஒரு நடுத்தர குடும்பத்தால ஒரு ஏழையால வானத்தில் விமானத்தை வானத்தில் தான் பார்க்க முடியும் சார், அவன் விமானத்தில் ஏறிய பார்க்க முடியாது. உலக உருண்டை சுத்துறதை பார்த்துருக்கலாம், ஆனால் உலகத்தை சுத்தி பார்க்க முடியாது. ஒரு உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு அத்தனை கோடி செலவு பண்ணி தன்னுடைய ரசிகன், பாமரத்தனமான ரசிகன் கூட அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தன்னா தான் இழந்தாலும் பரவாயில்லை, இந்த மக்களுக்காக, வெகுஜன மக்களுக்காக படம் எடுப்பேன் என்று பறைசாற்றிய அந்த புரட்சி தலைவர் நினைத்தே முடிப்போம். எம்ஜிஆர் இங்கே தான் மட்டும்தான் சம்பாதிக்க நினைச்சாரா? தான் மட்டும்தான் கோடி கோடியா அத்தனை பணத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போன அந்த மாமனிதன் நினைக்கவில்லை. அதனால தான் தமிழ்நாட்டை ஆண்டார். அதே போல புரட்சி தலைவி அந்த அவரோட வெளியில வந்த அந்த அம்மா, இவர்கள்லாம் திரையுலகத்துக்கு, அதே மாதிரி தமிழகத்தை 5 முறை ஆண்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு, திரையுலகத்திலிருந்து வந்த காரணத்தால் அவ்வளவு விஷயங்கள் திரையுலகத்துக்கு கேளிக்க வரியா, தமிழ்ல டைட்டில் வச்சா முழு கேளிக்க வரி விளக்கு தரேன் அப்படின்னு சொன்ன கலைஞர், இப்படி இவர்களெல்லாம் இருந்த அந்த திரையுலகம் வாழ்ந்த காலம் இன்னைக்கு இல்லை. திரைப்படங்களுக்கு இன்னைக்கு டிக்கெட் ரேட்டு கடுமையா இருக்கு, இந்த டிக்கெட் ரேட்டுக்கு மக்கள் உள்ள வர முடியாது. உடனே பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லுவீங்க, ஒன்றும் இல்லை, ட்ரெயின் போகுது, ட்ரெயினில் ஒரே டிக்கெட் ரேட்டு தான், இந்த டிக்கெட் ரேட்டில் எல்லாரும் ஏறிக்கணும், எப்படி சார் முடியும்? முடியாது. நான் இது கோரிக்கை வைக்கின்றேன், இது பரிசீலிக்கப்பட வேண்டும். ட்ரெயினில் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அந்த காலத்தில் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இருந்தது, இப்போ தேர்ட் கிளாஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ், அதில் ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு அதில் கூட, ஆக ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் செகண்ட் கிளாஸ் இருக்கும், இந்த அதிக ரேட்டு கொடுக்குறவங்க அங்கே அதில் உட்கார்றாங்க, இந்த ரேட்டு கூட, இதே தான் சினிமாவில் இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் என்ன தேர்ட் கிளாஸ் அந்த காலத்தில் இருந்தது, எப்படி 30 பைசா டிக்கெட்டு, தர டிக்கெட்டு, அடுத்தது 60 பைசா டிக்கெட்டு, அடுத்தது 1 ரூபா, 3 கிளாஸ் இருந்தது. இந்த கிளாஸ் ஏன் மாறியது? எல்லாருமே ஒரே முட்டாக உள்ள நுழைஞ்சிட்டா இவ்வளவு ரூபா டிக்கெட்டுக்கு ரேட்டு கொடுக்கணும் என்று மக்களை, இப்படி வெகுஜன மக்கள் திரையரங்கத்துக்கு வர முடியவில்லை. இதற்கு காரணம் யார்? நான் ஒருவர் மீது குற்றத்தை நாம் சுமத்தவில்லை, ஒட்டுமொத்த திரையுலகம் இது குறித்து சிந்திக்க வேண்டும். இதை திருமா தியேட்டர்ல, தியேட்டருக்கு போனா 1000 பேர் உட்கார்ந்து படம் பார்த்த தியேட்டர்ல, இன்னைக்கு என்னன்னு கேட்டா 30 பேர் உட்கார்ந்து பார்க்கல சார், 40 பேர் பார்க்கல சார், சினிமா தியேட்டர்ல பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் இந்த நிலைமை? படைப்புகள் வரல. அந்த மாதிரி படைப்புகள் வந்த காரணத்தால் தான் இன்னைக்கு டி ராஜேந்திரன் ஒரு விருதுலராகவும் ஒரு படைப்பு, முதல் படம் வாங்குறதுக்கே ஆள் இல்ல, தியேட்டர்ல அத்தனை ஷோ போட்டு தான் ரிலீஸ் பண்ணி தியேட்டர் கிடைக்க கஷ்டப்பட்டது. ஒரு டி ராஜேந்திரன் எங்க இருந்து வந்திருப்பாரு, ஒரு இயக்குனர் ரம்யம் பாரதிராஜ் எங்க இருந்து வந்திருப்பாரு, ஒரு பாக்கியராஜ் எங்க இருந்து வந்திருப்பாரு, எங்க இருந்து ஒரு பார்த்திபன், எங்க இருந்து ஒரு சேரன், இவர் மணிரத்னம் சாருங்க, இவ்வளவு படைப்பு வர வேண்டும். ஒரு தங்கர்பச்சனுங்க, சினிமா உலகத்தில் படைப்பு வர வேண்டும். வெறும் பெரிய பெரிய படங்கள் மட்டும் வாழ்ந்தால் போராது. பெரிய ஸ்டார் எத்தனை படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கலாம், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் இருக்கலாம், இளைய தளபதி விஜய் படம் இருக்கலாம், தலையோட அஜித் அவரோட படம் இருக்கலாம், சிம்பு படம் இருக்கலாம், தனுஷ் படம் இருக்கலாம், சூர்யா படம் இருக்கலாம், கார்த்திக் படம் இருக்கலாம், விஜய் சேதுபதி படம் இருக்கலாம், சிவகார்த்திகேயன் படம் இருக்கலாம், நண்பர் ஜெயம் ரவி படம் இருக்கலாம், விஷால் படம் இருக்கலாம், இப்படி இதை போன்ற பெரிய நடிகர்கள் படம், சில பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கலாம். இது மட்டுமே சினிமா ஆயிடாது. இதை தவிர இருக்கக்கூடிய சினிமாக்கள் படைப்புகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சினிமாவில் வெகுஜனங்கள் திரையரங்கத்துக்கு வர என்ன வழி? பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது, ஒத்துக்கிறோம். இதை மீறி இந்த திரையரங்குகளில் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். ரெண்டா பிரிங்க, எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிங்க. சின்ன திரையரங்குகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி கண்டுபிடிங்க. இப்படி பல கோரிக்கைகளை வைத்து போராடுவதற்காக மட்டும்தான் நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். என்னோடு போராடுவதற்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வதைப் போல தம்பி மன்னன் அவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவும் இருந்தால் எல்லார்ட்டையும் இப்போ வந்து நான் கலந்தாலோசனை பண்ணி என்ன இதுக்கு என்ன என்ன வழி, இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம். நிச்சயமாக தமிழ் திரைப்பட திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் இன்னைக்கு தேர்தல் அவங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அவர்களையும் சரி, மற்றும் பல்வேறு விநியோகர்கள் சங்கத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் சரி, திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரும் சரி, படைப்பாளிகளையும் எப்படி புது படைப்புகளை வெறும் சப்ஜெக்ட் மட்டும் சொன்னா பட்ஜெட்டை மட்டும் அதிகரிக்க கூடாது,
சப்ஜெக்டும் சொல்லணும், பட்ஜெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா தரப்போடையும் நாங்கள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் சார். எல்லாரோடையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலான் இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் என்பதை இந்த புத்தாண்டிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் வந்து எடுத்ததுமே நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், இந்த மீனாட்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்வது நானாச்சு நீயாச்சு என்று என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை, நான் சொல்றது கிட்ட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்னோட ஒரு கருத்தை பதிவு பண்றேன், அதுலேருந்து நீங்க விடை கண்டுபிடிச்சுங்க. இப்ப நாங்க இங்க ஏதாவது சொன்னாக்கா தீராஜேந்திரன் அவர்களும் மன்னன் அவர்களும் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க செய்ய மாட்டீங்க, வேற சில பேர் பிரச்சனையை கிளப்பலாம். வம்பே வேணாங்க, வம்பே வேணாம். நான் என்ன சொல்ல வரேன், சில பேர் திரையரங்கத்தை மூடுறேன்னு சொல்ல, தான் எடுத்த தான் தோன்றித்தனமா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நான் திரையரங்கத்தை மூடுன்னு சொல்ல, ஏன் மார்ச் மாசத்துல மூடுறாங்க? இப்ப மூட வேண்டியதானே? மூட மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க, இப்ப எவ்வளவு ரூபா டிக்கெட் ரேட் சொன்னீங்க? ஏன்னா இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அப்ப இந்த மாசத்துல மூட மாட்டேன் என்பது ஒரு ராஜதந்திரமா? அது ஒரு தொழில் தந்திரமா? மார்ச் மாசத்துல எக்ஸாம் டைம், தியேட்டருக்கு ஆடியன்ஸே வர மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் டைம், அப்ப ஏதாவது பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அப்ப இது பண்ணிக்கலாம், அது தப்பு சார். போராடணும்னா போராடணும், குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்கணும், சொல்லணும்னா நேரா சொல்லணும். சினிமாவில் வந்து ஒருத்தர் சொல்றது சட்டமாவாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண மாதிரி, வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ நினைப்பது சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணாரு. எல்லாரும் வாழறதுக்கு வழி என்ன? நீங்க வாழுங்க, மற்றவளுங்க வாழ விடுங்க. இப்ப நான் கேட்கிறேன், பாகுபலின்னு ஒரு படம் இயக்கின ராஜமௌலி இயக்கின பாகுபலி படம் பிரம்மாண்டமான படம், மன்னன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான், யோசிச்சு பாருங்க. அந்த படத்தை 50 ரூபா டிக்கெட்லயும் மக்கள் பார்த்திருக்காங்க சார், 1000 ரூபா கொடுக்கல, 1500 ரூபா கொடுக்கல, 200 ரூபா கொடுக்கல, 100 ரூபா, 120 ரூபா, 80 ரூபா, 50 ரூபா உண்டா இல்லையா? அந்த படம் எவ்வளவு பெரிய கலெக்ஷன், அத்தனை கோடி, எந்த லாங்குவேஜில் எடுக்கப்பட்டது என்பது முக்கியம் அல்ல, படத்தோட பிரம்மாண்டம் சார். நான் அவ்வளவு படம் பிரம்மாண்டமா எடுத்திருக்கேன். நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வீட்டில் கொண்டாந்து பணப்பொட்டியில் வைக்கல, என் படப்பொட்டியில் போட்டேன். எத்தனை படங்கள், எத்தனை படங்கள் ஓடி இருக்கு. அதனால இன்னைக்கு கூட போராடுறேன்னா சினிமா விட்டு அவுட் டேட்ல இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு படம் எடுக்கிறேன், இந்த வருஷம் முன்னாடியே படம் ஆரம்பிச்சிட்டேன். படத்துக்கு செட்டு போட்டுக்கிட்டு மெட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்த என்ன தான் கொண்டாந்து மன்னன் தேர்தல் காலத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. நான் இந்த வருஷம் படம் எடுக்கிறேன், ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன், பிப்ரவரி மாதம் ஷூட்டிங். இதை தவிர இன்னொரு பிரம்மாண்டமான படமும் எடுக்கணும்னு மன்னன் சொல்லிட்டு இருக்காரு. நான் கரண்ட்ல சினிமாவில் இருக்கிறேன், ஆனால் இந்த டிக்கெட் ரேட் இருந்தால் என்னன்னு சார் அவர் கேட்கிறாரு. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் சார், அவர் தன்னுடைய ஸ்டார்டமை மெயின்டைன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி திரு கமல் அவர்களும் சூப்பர் ஆக்டர் கமல், அவர் ரிஞ்சுக்கு, அதே மாதிரி அஜித் தலை, அதே மாதிரி விஜய், இவர்கள் எல்லாம் ஸ்டார்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு இது பண்றாங்கன்னா அவங்க படத்துக்கு ஒரு டிக்கெட் ரேட்டுனா அதே டிக்கெட் ரேட்டு தான் வேற ஒரு படைப்புக்கும் வேற